ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ப்ளூ க்ரீன் டிப்ளாய்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளூ க்ரீன் டிப்ளாய்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரை ப்ரொடக்ஷனில் டிப்ளாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபேமஸான டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ க்ரீன் டிப்ளாய்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு சாஃப்ட்வேர் கேமிங் ஆப் இருக்குது, கரண்ட் வெர்ஷன் வந்து இந்த ப்ளூ சர்வரில் ரன் ஆகிட்டுருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து இந்த ப்ளூ சர்வரில் இருக்கிற இந்த கேமிங் ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் வந்து இந்த கேமிங் ஆப்போட நெக்ஸ்ட் வெர்ஷனை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க வித் நியூ ஃபீச்சர்ஸோடு. ஒன்ஸ் நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து ரெடியான உடனே கோடை செக்இன் பண்ணிவிடுவாங்க. செக்இன் பண்ண உடனே இந்த பில் பைப்லைனில் நம்ம அந்த கோடை வந்து பில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் டெஸ்டிங் முடிஞ்ச உடனே அந்த நியூ வெர்ஷனை இந்த க்ரீன் சர்வரில் நம்ம டிப்ளாய் பண்ணிவிடுவோம். இந்த ப்ளூ சர்வர் க்ரீன் சர்வர்ன்றது ஜஸ்ட் கான்செப்டுக்காக தான். இந்த க்ரீன் சர்வரில் இருக்கிற இந்த நியூ வெர்ஷனை தரோவாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் தரோவாக டெஸ்ட் பண்ண பிறகு இந்த கேமிங் ஆப் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆன உடனே டிராஃபிக்கை இங்கே ஸ்விட்ச் பண்ணிவிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து இந்த நியூ ஃபீச்சர்ஸ் உள்ள கேமிங் ஆப்பை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கஸ்டமர்ஸ் வந்து டவுன் டைம் இல்லாமல் நியூ ஃபீச்சர்ஸை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு வெர்ஷன் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும், ஆனால் அவைலபிளாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த நியூ வெர்ஷனில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம உடனே ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஸோ தட் கஸ்டமர்ஸ்க்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. பேரலலாக இந்த சர்வரில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரண்ட் வெர்ஷன் ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர்லேயும், நியூ வெர்ஷன் இன்னொரு ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர்லேயும் பேரலலாக ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் த ப்ளூ க்ரீன் டிப்ளாய்மெண்ட். இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ்டு டவுன் டைம். நம்ம ஒரு வெர்ஷன் அது இன்னொரு வெர்ஷன் ஸ்விட்ச் பண்ணுறது கஸ்டமர்ஸ்க்கு தெரியவே தெரியாது. டவுன் டைம் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியாக ரோல் பேக் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே நம்ம ஓல்டு வெர்ஷனுக்கு ஸ்விட்ச் ஆகிடலாம். அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ வெர்ஷனை ரெடி பண்ணும்பொழுது அதை பேரலலாக நம்ம தரோவாக டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தட் நம்ம ஸ்டேபிளான ப்ராடக்டை கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக ப்ளூ க்ரீன் டிப்ளாய்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.